Hi, hello students. Welcome back to Nurses Profile Channel. Paramedical and Nursing oda degree courses kaana admission oda online application vandu ellarume fill panirpinga nu nenikiren. So idukana last date vandu 8th date varaikkum da neenga online la vandu application vandu fill panna mudiyum. And 10th தேதி 5 மணிக்கு முன்னாடி அவங்களுக்கு போய் கிடைக்கும்படி நீங்க என்ன செய்யணும் அனுப்பி கொடுக்கணும் அதனால தயவு செஞ்சு டியிலே பண்ணாதீங்க அப்ளை பண்ணனும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் அப்ளை பண்ணி தயவு செஞ்சு ஃபாஸ்ட்டா என்ன செஞ்சிருங்க அப்படினா அனுப்பி கொடுத்துருங்க அவங்க சொல்லி இருக்கக்கூடிய டைமுக்கு லேட்டா வரக்கூடிய அப்ளிகேஷன் அவங்க என்ன செய்ய மாட்டாங்கனா மோஸ்ட்லி வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க எனிவே இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து அடுத்து ஸ்டெப்ஸ் என்ன நடக்கும் இந்த ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்க்கு இடையில எவ்வளவு டைம் எடுக்கும் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி நம்ம வந்து காலேஜுக்கு எப்போ போய் ரீச் ஆகும் அப்படிங்கிறது பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ 10th தேதியோட எல்லாருமே வந்து அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணி முடிச்சிடுவோம் ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா அவங்களுக்கான ஆஃபீஸ் ஒர்க் இருக்கும் ஸோ அவங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் கலெக்ட் பண்ணி யாரோடதெல்லாம் ரிஜெக்ட் ஆகணுமோ அதெல்லாம் அவங்க பண்ணி தென் கம்யூனிட்டி வைஸ் உங்களை வந்து டிவைட் பண்ணி கட் ஆஃப் பேஸ் பண்ணி பிரித்து உங்களுக்கு வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் ரெஃபரல் நம்பர் என்ன செய்வாங்கன்னா கொடுப்பாங்க இதுதான் வந்து ஏஆர் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நம்ம அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி ஒரு 20 days இல்லைன்னா ஒரு 15 days கழித்து என்ன செய்வாங்கன்னா இதே வெப்சைட்டில் வந்து ஏஆர் நம்பர் வந்து அனுப்புவாங்க ஸோ அந்த ஏஆர் நம்பரில் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் வச்சு நீங்கள் ஏஆர் நம்பரை செக் பண்ணணும் அந்த ஏஆர் நம்பரில் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இருக்குது இல்லைன்னா உங்களோட நேம் இருக்குது அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகலை அப்படின்னு அர்த்தம் சப்போஸ் ஏஆர் நம்பரில் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இல்லைன்னா உங்களோட நேம் இல்லை அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் பட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரி பண்ண வேண்டாம் மோஸ்ட்லி எல்லாரோட நேமே எங்கே இருக்கும் அப்படின்னா ஏஆர் நம்பரில் வந்து வந்துடும் ஸோ ஏஆர் நம்பர் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 10 நாள் இல்லைன்னா ஒரு 15 நாள் டைம் எடுக்கும் ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட்டில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஆர் நம்பர் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் உங்களோட நேம் தென் பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி நீங்கள் எந்த கம்யூனிட்டி ரேங்கில் இருக்கிறீங்க ஓவரால் உங்களுக்கு என்ன ரேங்க் இருக்குது அப்படிங்கிற ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுப்பாங்க ஸோ இது வந்து கட் ஆஃப் பேஸ் பண்ணி ரேங்க் வந்து கொடுப்பாங்க ஸோ இந்த ரேங்கில் ஃபஸ்ட்டு நல்ல ரேங்கில் வரவங்கள தான் என்ன செய்வாங்கன்னா கவுன்சிலிங்கில் ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்க ஸோ அதுக்கு அடுத்து வரக்கூடிய ரேங்கில் உள்ளவங்கள வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க தென் வந்து 3rd round கவுன்சிலிங்க்கு கொடுப்பாங்க ஸோ ரேங்க் லிஸ்ட்டும் ரிலீஸ் ஆகி ஒரு 10 days நமக்கு என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா கவுன்சிலிங்கான ஸ்கெட்யூல் வந்து கொடுத்துடுவாங்க ஸோ கவுன்சிலிங்கில் ஃபஸ்ட்டு வந்து 2 steps இருக்கும் ஒன்று வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் வந்து 1st step இருக்கும் அதுக்கப்புறம் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது 2nd step இருக்கும் ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட்டுக்கு ஒரு 2 days தருவாங்க சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ஒரு 2 days தருவாங்க ஃபஸ்ட்டு 1 round ஸ்டூடெண்ட்ஸில் வந்து யாருக்கு வந்து நல்ல கட் ஆஃப் இருக்குதோ யார் அந்த 1st round கவுன்சிலிங்கில் வராங்களோ அதாவது நல்ல ரேங்க் எடுத்திருக்காங்களோ அவங்கள என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1st round கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு 2 days வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்குன்னு டைம் கொடுப்பாங்க அது முடிச்ச பிறகு கவுன்சிலிங்க்குன்னு என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு 3 days அதாவது சாய்ஸ் ஃபில்லிங்க்கு என்ன செய்வாங்கன்னா ஒரு 3 days கொடுப்பாங்க ஸோ அது முடித்த உடனே அடுத்து 2nd round அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு டைம் கொடுப்பாங்க அடுத்து சாய்ஸ் ஃபில்லிங்க்கு டைம் கொடுப்பாங்க ஸோ இந்த 2nd round கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா 1st round கவுன்சிலிங்கில் முடித்தவங்களோட ரிசல்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ உங்களுக்கு எந்த காலேஜ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களோட அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இல்லைனா ரிசல்ட்டை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுக்கு எந்த காலேஜ் கிடச்சிருக்கோ நீங்கள் அங்கே போய் வந்து என்ன செஞ்சிடலாம்னா ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி 2nd round இதே ப்ரொசீஜர் நடக்கும் அதே மாதிரி 3rd round இதே ப்ரொசீஜர் நடக்கும் ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து முடிஞ்சு நம்ம என்ன செஞ்சிடுவோம் அப்படின்னா காலேஜ் போய் ரீச் ஆகிடுவோம் ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் இடையிலையும் கண்டிப்பாக வந்து 15 to 20 days நமக்கு என்ன செய்யணும்னா டைம் எடுக்கும் இப்போ அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு நமக்கு எப்படி 15 days கொடுத்தாங்களோ அதே மாதிரி அந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண டேலேருந்து ஒரு 15 days கழிச்சு தான் ஏஆர் நம்பர் வரும் அதுக்கப்புறம் ஒரு 15 to 20 days கழிச்சு தான் நமக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வரும் அதுக்கப்புறம் ஒரு 10 to 15 days கழிச்சு தான் நமக்கு என்ன செய்யணும் கவுன்சிலிங் நடக்கும் இந்த கவுன்சிலிங் வந்து கிட்டத்தட்ட முடிகிறதுக்கு ஒரு 10 days ஆகும் ஃபஸ்ட்டு 3 days வந்து 1st round செகண்ட் 3 days வந்து ஒரு 2nd round 3rd day வந்து 3rd round ஸோ இதெல்லாம் முடித்து நீங்கள் காலேஜ் போய் ரீச் ஆக கண்டிப்பாக வந்து டிசம்பர் முடிஞ்சு நம்ம என்ன செய்வோம்னா ஜனவரியில் தான் காலேஜ் போவோம் ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அடுத்தடுத்த ஸ்டெப் என்ன நடக்கும் அப்படிங்கிறது இதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே நமக்கு எங்கே ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணும்போது நீங்களே ஃப்ரீக்வெண்ட்டாக வெப்சைட்டை விசிட் பண்ணிங்கன்னா போதும் அப்படி இல்லைன்னா நம்மளோட சேனல்லே நம்ம என்ன செய்வோம்னா கண்டிப்பாக வந்து வீடியோ போடுவோம் ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே நம்மளோட சேனலை என்ன செய்யுங்கன்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ